அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் இந்த பாடல் வரிகளோடு நாம் இந்த இறைவாக்கு பகுதிக்குள் நுழைவோம். மதியினை நான் இழந்தே மனம் நொந்து நான் அழுதே பாடுவோம். மதியினை நான் இழந்தே மனம் நொந்து நான் அழுதே தாவீதின் மகனும் தேவ மைந்தனும் மீட்பரும் நீயேசுவே தாவீதின் மகனும் தேவ மைந்தனும் மீட்பரும் நீயேசுவே எல்லாம் நீயேசுவே என் உயிரும் நீயேசுவே என் வாழ்வும் நீயேசுவே நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம் என் செல்வம் நீயேசுவே நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம் என் செல்வம் நீயேசுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே தவக்காலத்தை அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தவக்காலம் என்றவுடன் கவலைப்படுவதோடு வருத்தப்படுவதோடு நாம் நம்மையே நிறுத்தி கொள்ளக்கூடாது. இது நம்பிக்கையின் காலம். தவக்காலம் இறைவனுடைய இரக்கத்தை நிறைவாக சுவைக்கக்கூடிய காலம். இது ஒரு வகையில் சொல்லப்போனால் மகிழ்ச்சியின் காலம். இந்த காலம் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய காலம். புதியதொரு பாதைகளை அடியெடுத்து வைக்க நம்மை வழிகாட்டக்கூடிய காலம். இதுவே ஒப்புரவின் காலம். பாவத்தால் பிளவுபட்ட உறவை சரிபார்த்து நம்மோடும் உலகோடும் பிறரோடும் வாழ்வோடும் இறைவனோடும் ஒப்புரவாகும் காலம். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி என்பது நமது மனதில்தான் உள்ளது. உலக பொருட்களில் இல்லை என்பதை இன்றைய வாசகங்கள் சிறப்பாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த தவக்காலத்திலே நம் வாழ்வை நாம் கட்டுப்படுத்தி உலக மாயையின் தூண்டுதலுக்கு இல்லை என பதில் சொல்லி ஆண்டவருடைய வல்லமையை சக்தியை ஆற்றலை இரக்கத்தை மன்னிப்பை ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒப்பற்ற காலமாகத்தான் இந்த தவக்காலம் இருக்கின்றது. நமக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது என்று சொன்னால் சர்க்கரை வேண்டாம் என்று நாம் சொல்கிறோம். கொழுப்பு அதிகமாக இருக்கின்றது சொன்னால் கொழுப்பு சத்துள்ள இறைச்சியை முட்டைகளை வேண்டாம் என சொல்கிறோம். புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னால் குடி புகை போன்றவை வேண்டாம் என சொல்கிறோம். அதே போலதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற இந்த மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நிறைவோடு அமைதியோடு ஆசீர்வாதமானதாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்ல வேண்டும் பாவத்திற்கு முடியாது என்று சொல்ல வேண்டும். பாவ வாழ்விலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது என்று சொல்ல வேண்டும். பாவத்தின் மாய கவர்ச்சிகள் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். பாவத்தினுடைய சூழல் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். பாவத்திலே சிக்க வைக்கக்கூடிய எந்த ஒரு அழகான சூழல்களும் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். அப்படி வாழுகிற பொழுது இந்த தவக்காலத்திலே கடவுளுடைய இரக்கத்தை நிறைவாக சுவைக்க முடியும். கடவுளுடைய மன்னிப்பை நிறைவாக சுவைக்க முடியும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக சுவைக்க முடியும். கடவுளுடைய மீட்பை நிறைவாக சுவைக்க முடியும். கடவுள் தருகின்ற விடுதலையை
நிறைவாக சுவைக்க முடியும். கடவுளுடைய ஆற்றலை வல்லமையை நிறைவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே உணர்ந்து நாம் சிறப்பான கிறிஸ்துவ வாழ்விற்கு சாட்சியம் பெற முடியும். இன்றைய நற்செய்தியிலையும் சரி முதல் வாசகத்திலும் சரி நாம் பார்ப்பது சோதனை. மனித வாழ்க்கையில் சோதனையை நம்ம வந்து தவிர்க்க முடியுமா? மனித வாழ்க்கையில் நம்ம சோதனையை தவிர்க்க முடியுமா? முடியாது. சோதனையோடு நாம் பயணித்தே ஆக வேண்டும். அதான் சொல்லுவாங்க, கப்பலுக்கு எது சோதனை? கப்பலுக்கு எது சோதனை? அலை. அலை வந்து எப்பயுமே நார்மலாக இருக்கிறது. கப்பலுக்கு எது சோதனை? புயல். புயல் தான் கப்பலுக்கு சோதனை. பயிருக்கு எது சோதனை? நம்மளை விவசாயம் பண்ணுறோம், பயிருக்கு எது சோதனை? மழை பெய்யாமல் இருக்கிறது சோதனை தான். அதையும் தாண்டி வெள்ளம் வந்தாலும் சோதனை தான். இப்போ மிளகாய் செடி வைக்கிறீங்கன்னா தண்ணி நிறைய தேவைப்படாது, இப்போ அதிகமாக வந்துச்சுன்னா வாடி போயிடும். அப்போ வெள்ளம் சோதனை. பறவைக்கு எது சோதனை? பறவைக்கு எது சோதனை? வலை. வலைதான் சோதனை. மனிதனுக்கு எது சோதனை? இந்த உலகமே சோதனை தான். இந்த மனிதனுக்கு இந்த உலகமே சோதனை தான். அன்புக்குரியவர்களே, சோதனையை நாம் இறைவனுடைய ஆற்றலால், இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவால், இறை வார்த்தையினுடைய வல்லமையால், தூய ஆவியாருடைய ஆற்றலால் வெல்ல முடியுமா? முடியாதா? நிச்சயமாக வெல்ல முடியும். சாத்தானுடைய ஆதிக்கத்தையும் மாய கவர்ச்சிகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனுடைய கரத்தை பற்றி பிடிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது, ஆண்டவரே நீங்க என் கரத்தை பற்றி பிடிங்க, நான் உங்க கரத்தை பற்றி பிடிச்சா என்னுடைய பலவீனத்தின் காரணமாக, சுயநலத்தின் காரணமாக, இந்த உலகம் சார்ந்த இச்சை உணர்வுகளின் காரணமாக, சிற்றின்பத்தின் காரணமாக நான் விட்டுருவேன். ஆண்டவரே நீங்க என் கையை பற்றி பிடிச்சீங்கன்னா நீங்க ஒருபோதும் என்னை விடமாட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில நாம் ஆண்டவருடைய கரத்தை பற்றி பிடித்தோம் என்று சொன்னால் சோதனையை சாதனையாக மாற்ற முடியும். சோதனையை வென்று ஆண்டவர் இயேசு எவ்வாறு ஒரு சிறந்த ஒரு இறையாட்சி பணியை செய்தாரோ அதே போல நாம் சிறந்த கிறிஸ்தவர்களாக, சிறந்த மனிதர்களாக, சிறந்த சாட்சியத்தின் பிள்ளைகளாக நாம் மாற முடியும். அன்புக்குரியவர்களே, அதற்கு ஆண்டவர் மீது தவக்காலத்திலே ஆழமான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்கிறேன். சோதனையை நிச்சயமாக நாம் முறியடிக்க முடியும். அதே வேளையிலே இந்த சோதனை வருவதற்கு காரணம் அழகை என்று சொன்னாலும் கூட அழகையை மட்டும் நாம் தவறு சொல்ல முடியாது. அழகை நம்மை சோதிக்க வேண்டும் என்றால் யார் தான் அனுமதிக்க வேண்டும்? உங்களை சோதிக்கிறனா யார் தான் அனுமதிக்க வேண்டும்? கடவுளா? நம்மதான். நம்மளை சாத்தான் சோதிக்குதுன்னா யார் தான் அனுமதிக்க முடியும்? நம்மதான். நம்ம அனுமதிக்கலைன்னா சாத்தா நம்மளை சோதிப்பானா? அதை புனித அகுஸ்தீனார் மிக அருமையாக சொல்லுவார், கடவுளே நினைச்சாலும், கடவுளே இறங்கி வந்தாலும் நீங்க விரும்பல அப்படின்னா உங்களை மீட்க முடியாது என்று சொல்லுவார். கடவுளே இறங்கி வந்து உங்களுக்கு மேலே இயேசு நின்று, மகனே நீ மீட்க, உன்னை மீட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க விரும்பல அப்படின்னா மீட்க முடியுமா? ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சுதந்திரத்தை அவர் மதிக்கிறார். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி ஆண்டவரை நோக்கி வருகிற பொழுது நாம் சோதனையை வெல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் அருமையாக பார்க்கிறோம். ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு தான், கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறார், பிரபஞ்சத்தை படைக்கிறார், எல்லா வகையான உயிரினங்களையும் படைக்கிறார், மனிதனுக்கு தேவையான எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் படைக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆதாம் ஏவாளாகிய முதல் பெற்றோரை ஏதேன் தோட்டத்திலே வாழ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இப்போ எல்லா பல மரங்களும் இருக்கிறது, எல்லா உணவுக்கு தேவையான எல்லாவின் இயற்கை சூழலும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார், நீ எல்லா பழங்களையும் உண்ணலாம், எல்லாவற்றையும் உண்ணலாம், ஆனால் இந்த மரத்தில் உள்ள கனிகளை மட்டும் உண்ணக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆனால் மனுஷன் புத்தி உறங்கு புத்தி. மனுஷன் புத்தி நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதைத்தானே செய்வான். செய்வான் குடி குடியை கெடுக்கும். அப்போதான் ஒரு கோட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிறான், வாங்குறோம். புகை புற்றுநோயை உண்டாக்கும். ஏய் கொடுப்பா சிகரெட் இல்லையா? பல நேரங்களில்
நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். எதை செய்யக்கூடாது நினைக்கிறோமோ அதை தான் செய்யறோம். சாத்தான் அப்படிதான் வருவான், அழகா மேக்கப் போட்டு வருவான். யாரை மயக்கிறதுக்கு? நம்ம மயக்குவதற்கு. அப்படியே அருமையா இருக்கும், அப்படியே கண்ணுக்கு அப்படியே களிப்பூட்டு வகையில இருக்கும், தேன் உழுக குடியில இருக்கும். ஆனா அன்புக்குரியவர்களே, பார்த்து மயங்கிறாதிய. மயங்கினிய முடிஞ்சிச்சு, எந்திரிச்சு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவருடைய இரக்கத்தால் மட்டும்தான் வெளில வர முடியும், புரிதுங்களா? ஆனா முடிந்தவரை இந்த தேவையில்லாத இந்த உலகம் சார்ந்த மாயைகளை கண்டு நாம் மயங்கி விடாமல் இருக்க வேண்டும். இதைத்தான் முதல் பெற்றோர் செஞ்சாங்க. சாத்தான் சோதிக்கிறான், ஏய் அந்த பழத்தை உண்ணுப்பா, இல்ல கடவுள் சொல்லியிருக்காரு வேணாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாப்ல, நீங்க குண்டியனா கடவுள் போல மாறிடுவீங்க அப்படின்னு சோதிக்கிறான். உடனே மனுஷனுக்கு ஒரு ஆசை, நம்மளும் கடவுள் மாதிரி ஆனோம்னா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அந்த பழத்தை ஏவாள் முதலில் உண்கிறான், அதே போல தன்னுடைய கணவருக்கும் கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கவனமா, கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கலாம், அதே போல பொதுவான தனிப்பட்ட மனித வாழ்க்கையா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில சாத்தான் எப்படி வருவான் தெரியுமா? நமக்கு எதை பிடிக்குதோ அது வழியா தான் வருவான். நம்ம எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றோமோ அது வழியா தான் வருவான். நீங்க பாடுறதுக்கு ஆண்டவர் ஆற்றலை கொடுத்துக்காரா? பாட்டு வழியா வருவான். அருமையா பாடினீங்க, சூப்பரா பாடினீங்க அப்படின்னு உங்களை வந்து சாத்தா அந்த வழியா சோதிச்சு உங்களை வீழ்த்தி விடுவான், கருவத்துக்கு கொண்டு போயிடுவான். நீங்க நல்லா உழைச்சு முன்னேறிக்கலாம், பயங்கரமா உழைக்கிறீ, வாத்தியாரா இருக்கிறா, பயங்கரமா நடத்துறீ அப்படின்னு உங்களை வந்து எதுல நீங்க ஆர்வமா இருக்கீங்களோ அது வழியா தான் சாத்தான் சோதிப்பான். சோதிக்கிற போது நினைச்சீங்க, அடுத்தவன் புகழும் போது ஆண்டவரே நன்றி மட்டும் சொல்லுங்க. தயவுசெய்து உங்களை புகழ்றாங்களா, பயங்கரமா பண்றீங்க, பயங்கரமா பாடுறீங்க, பயங்கரமா பேசுறீங்க, பயங்கரமா இருக்கீங்க, நடக்கிறீங்க, உட்காருங்க, ஓடுறீங்க, சொல்லுங்க, இயேசுவே நன்றி, எல்லா புகழும் உமக்கே, எல்லா புகழும் உமக்கே. நல்லா பாடம் நடத்துறீங்க, நல்லா விவசாயம் பண்றீங்க, நல்லா வியாபாரம் பண்றீங்க, உங்களை வாழ்த்தும் போது இயேசுவே நன்றி, எல்லா புகழும் யாருக்கு தான்? ஆண்டவருக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட நிலைக்கு போனோம் அப்படின்னா ஒருபோதும் நாம் விழ மாட்டோம். ஏனென்றால் சாத்தான் நாம் எதை விரும்புகிறோமோ அது வரையா தான் வந்து நம்மை வீழ்த்துவான். இதைத்தான் முதல் பெற்றோருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர்களை அவர் விரும்புவதன் வழியாக அவர்களை அழகை வீழ்த்தினதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் சாத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து, சாத்தானுடைய சோதனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட உலகம் சார்ந்த புகழ்ச்சிகளுக்கோ, உலகம் சார்ந்த பாராட்டுதல்களுக்கோ, இந்த உலகம் சார்ந்த வெற்று பெருமைகளுக்கோ நாம் இடம் கொடுக்காமல் நாம் அனைவருமே கடவுளின் பிள்ளைகள் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நாம் வாழுகிற பொழுது, நம்முடைய கடமைகளை செய்கிற பொழுது, நம்மால் முடிந்ததை செய்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் சோதனைகளிலிருந்து வெல்லக்கூடிய ஆற்றலை வலிமையை நிச்சயமாக தருவார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அறிய வருகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிக அருமையாக பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் கூட, இறைமகன் ஆண்டவர் இயேசுவும் கூட மூன்று முறை சோதிக்கப்படுவதை பார்க்கிறோம். சோதனையினுடைய வடிவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இவ்வாறாகத்தான் வரும். முதலாவதாக மனிதனின் அறியாமை, மனிதனுடைய அறியாமை வழியாக சோதனைகள் வரும். ஆணவத்தின் வழியாக சோதனைகள் வரும். கண்மம், அதாவது பொருள் ஆசைங்கிற அந்த ஒரு நிலையின் வழியாக சோதனைகள் வரும். மாய கவர்ச்சிகள் என்கிற அந்த ஒரு சிற்றின்பங்கள் வழியாக சோதனைகள் வரும். இவற்றையெல்லாம் நாம் களைய வேண்டும் என்றால், இவற்றையெல்லாம் கடக்க வேண்டும் என்றால் நாம் கடவுளுடைய துணையை நாட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மூன்று வகையான சோதனை வந்தது. முதல் வகை சோதனை உடல் சார்ந்த சோதனை, இரண்டாவது வகை சோதனை உள்ளம் சார்ந்த சோதனை, மூன்றாவது வகை சோதனை ஆன்மா சார்ந்த சோதனை. இந்த மூன்று வகை சோதனையை நாம் கடக்க நேர்ந்தால் நாம் ஆண்டவர் இயேசுவை போல சோதனையை வென்று சாதனை புரிவோர்களாக, ஆண்டவருடைய வல்லமையான பணியை செய்யக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய வழியிலே ஒளியிலே நடக்கக்கூடியவர்களாக மாற முடியும். முதல் சோதனை என்ன? ஆண்டவர் இயேசு 40 நாள் என்ன செய்கிறாரு? பாலை நேரத்தில் உண்ணா நோன்பிருந்து அவர் சோதிக்கப்படுகிறார். அப்போ வந்து சாத்தான் வரான், வந்துட்டு பசியாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவை பார்த்து முதல் சோதனை உடல் சார்ந்த சோதனையே செய்கிறான். என்ன சொல்றான்? நீ இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளை இடும் என்று சொல்கிறார். உணவு சார்ந்த சோதனை, உடல் சார்ந்த சோதனை. அன்புக்குரியவர்களே, நாம் உணவு உண்பது என்பது நாம் வந்து அடிப்படைதான், ஆனால் பெருந்தினிக்காரர்களாக மாறக்கூடாது. எது கிடைச்சாலும்
ஆடம்பரமாக கொளுத்து தின்று சொல்லுவாங்கல்ல, அது போன்ற நிலைக்கு செல்லக்கூடாது. மாறாக நாம் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்று ஏன் தவக்காலத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, அது காரணம் இருக்குது. நம்ம நோன்பு இருக்கும்போது, விரதம் இருக்கும்போது நம்ம உடல் உறுப்புகள் என்ன செய்தான், வலுப்பெறுதான். இப்போ ஆட்டுக்குட்டி வளர்க்குறீங்க, இப்போ ஆட்டுக்குட்டி வளர்க்கும் போது ஏதாவது அரிசியை சாப்பிட்ருச்சு, அரிசியை சாப்பிட்ட பிறகு செமிக்காமல் இருக்கும் அப்படிதானே. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஏதாவது சாப்பிடுமா ஆட்டுக்குட்டி? மாடு சாப்பிடுமா? சாப்பிடாது. அப்போ என்ன செய்யும், அதை வந்து செமிக்க வச்ச பிறகு ஏதாவது மருந்து வந்து கொடுத்து அதில் ஜீரணம் ஆன பிறகு தான் என்ன செய்யும், சாப்பிடும். அதே போல் நம்ம உடம்பும் நம்முடைய ஜீரணம் இருக்குது, எவ்வளோதான் அரைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு வந்து ஓய்வு கொடுக்கும்போது உடல் உறுப்புகள் என்ன செய்தான், வலுப்பெறுகிறது. அதனால தான் விரதம் எடுப்பது நல்லதுன்னு சொல்கிறாங்க, நோன்பு இருப்பது நல்லது. நம்ம அரைச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது உடல் உறுப்புகள் என்ன செய்யுமா, தளர்ந்து போயிருமா. அப்போ நோன்பு இருப்பதனுடைய உடல் உறுப்புகள் என்ன செய்தான், வலிமை பெறுது. அதுக்கடுத்து நம்ம பசியை உணர்றோம், நம்ம விரதம் இருக்கும்போது என்ன செய்கிறோம், நோன்பு இருக்கும்போது பசியை உணரும். பசியை உணரும் போது யாருடைய பசியை உணர முடியும், சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்க பசியை உணர முடியும். நமக்கு மூணு வேளை சாப்பிட்றதுக்கு வழி இருக்குது, எத்தனையோ நபர்கள் சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்காங்க அப்படி தானே. அப்போ நம்ம பசியை உணர்ந்தால் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் அம்மா சாப்பாடு வேணுமா, நீ காசு கொடுக்காதீ, தயவுசெய்து புட்டணத்தை வாங்கி கையில் கொடுங்க. அதை விட ஆசீர்வாதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. கோயிலெல்லாம் உண்டியில் போட வேணாம் சொல்லலை, ஆனால் அதை விட பன்மடங்கு ஆசீர்வாதமானது நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த சாப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க தெரியுமா, அப்படி காசு கொடுக்காமல் ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்களேன், ஒரு டீயை வாங்கி கொடுங்களேன், ஒரு வடையை வாங்கி கொடுங்களேன், அந்த ஆசீர்வாதம் வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம். முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த பசியை உணர்ந்தால் தான் பிறருடைய பசியை உணர முடியும். அதே போல் நம்ம விரதம் எடுக்கும்போது, நோன்பு இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஒரு வலியை உணர்றோம், அந்த பசியினுடைய அந்த வேதனையை உணர்றோம். அந்த வேதனையை உணர்கிற போது ஒருத்தல் செய்கிறோம், அந்த ஒருத்தலை நம்முடைய ஆன்மை ஈடேற்றத்திற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பசி இருக்குதுங்களா, அது நம்முடைய ஆன்மை இடத்திற்காக, பிறருடைய ஆன்மை இடத்திற்காக, இந்த அகில உலகத்தினுடைய ஆன்மை இடத்திற்காக ஒப்பு கொடுக்க வேணும். 40 நாள் நோன்பு இருக்கீங்களா, ஆண்டவரே என்னுடைய இடத்திற்காக, அதே போல குருக்கள் கன்னியர்கள் துறவரத்தாருடைய ஆன்மை இடத்திற்காக, இந்த உலக மக்களுடைய ஆன்மை இடத்திற்காக ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஒருத்தல் முயற்சி ஒரு ஆன்மா சார்ந்த பயணமாக இருக்கும். எனவேதான் நோன்பு இருங்கள் என்று தவக்காலத்திலே வலியுறுத்தப்படுகிறது. எனவே நாம் இந்த உடல் இந்த அழியக்கூடியது, இந்த உடலானது நிலையற்றது. எனவே இந்த உடல் சார்ந்த உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆன்மா சார்ந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு இந்த முதல் சோதனையிலே தன் இறைவார்த்தின் வழியாக சொல்கிறார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்று சொல்கிறார். இறை வார்த்தை தான் நமக்கு நிலையான வாழ்வை கொடுக்கும், இறை வார்த்தை தான் நமக்கு நிறைவான ஆற்றலை கொடுக்கும், நிறை வார்த்தை தான் நமக்கு மீட்பையும் வலிமையும் கொடுக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். எனவே அழிந்து போகும் உணவுக்காக நாம் தேடி அலையாமல், அழிந்து போகும் பொருளுக்காக தேடி அலையாமல் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை நோக்கிய ஆன்மாவை தேடுவோம் என்று சொல்லி முதல் சோதனையிலே ஆண்டவர் சாத்தானை வெற்றி கொள்கிறார். இரண்டாவது சோதனை, திருநகரத்து எருசலேமிலே திருநகரத்திற்கு உயரத்திற்கு சாத்தான் இயேசுவை கூட்டி சென்று சொல்கிறார், இந்த இதிலிருந்து கீழே விழு, அப்போ கடவுள் தம் தூதருக்குமை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர் தங்கள் கைகளில் உமை தாங்கிக் கொள்வார்கள் என்று அழகை இறை வார்த்தையின் வழியாகவே சோதிக்கிறான். நம்ம வாழ்க்கையில் நன்மையின் வழியாகவே என்ன செய்வான், சாத்தான் சோதிப்பான். இப்போ அழகைக்கு பாருங்களேன், நமக்கு இறைவார்த்தை தெரியுது இல்லையோ, சாத்தானுக்கு இறைவார்த்தை தெரியுது. சோர்வாருக்கு நன்றி, வெரி குட். பேசு, உங்களுக்கு புரியுதா? ஓகே. சாத்தான் என்ன செய்யறான், ஒரு புகழை காமிக்கிறான். நீ வந்து விழுந்தினா தூதர்கள் வந்து உன்னை பிடிச்சிருவாங்க, உன்னை எல்லாருமே பேரும் புகழோட என்ன செய்வாங்க, உன்னை பாராட்டுவாங்க அப்படின்னு உள்ளம் சார்ந்த ஒரு சோதனையை கொடுக்குறான். நம்ம உள்ளம் எப்படி செய்யுமா, பல நேரங்களில் இப்படிப்பட்ட சோதனை தான் கொடுக்கும். நம்ம உள்ள சொல்கிற எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நம்ம புத்தி சொல்கிற எல்லாத்தையும் செய்ய முடியாது. எது ஆண்டவருக்கு உகந்தது, எது ஆண்டவருக்கு சிறந்தது, எது ஆண்டவருடைய திருவுளம் என்று தேர்ந்து தெளிய வேண்டும். அதற்கு தேர்ந்து தெளிய வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு தூய ஆவியின் வல்லமையை நிறைவாக பெற்றிருந்தார். திருமுழுக்கின் வழியாக வானம் திறந்து வெண்புறாவை போல இறங்கி வந்த ஆவியாரின் வல்லமையை நிறைவாக பெற்ற காரணத்தினால்தான் தேர்ந்து தெளிந்து அந்த சாத்தான் சொன்ன அந்த சோதனையில் வெல்ல முடிந்தது.
நாமும் தேர்ந்து தெளிகின்ற பொழுதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வருகின்ற அந்த சோதனைகளை வெல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் ஆண்டவர் இயேசு உன் கடவுளாய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று சொல்லி தைரியத்தோடு கம்பீரத்தோடு சாத்தானை அந்த சோதனையில் வென்றார் என்று சொன்னால், அவர் தேர்ந்து தெளிந்து தூய ஆவியான வல்லமையின் வழியாக செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். இது உள்ளம் சார்ந்த சோதனை. மூன்றாவதாக ஆன்மாசான சோதனை. உலக அரசுகள் அனைத்தையுமே காமிச்சிட்டு சாத்தான் சொல்றான், நீ நெடுஞ்சான் கடையாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உக்கு தருவேன். இறைமகனுக்கே அவன் வந்து கிஃப்ட் கொடுக்குறாப்பிலையா, பரிசு கொடுக்குறாப்பிலையா. அப்ப ஆண்டவ இயேசு பதிலடி கொடுக்கிறார், அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் தான் சொல்ல முடியும், தூய் ஆவியால் நிரப்பப்பட்டவர் மட்டும்தான் சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, அந்த வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் கடவுளாய் ஆண்டவருக்கு மட்டுமே பணி செய் என்று சொல்ல முடியும். இல்லை என்றால் நம்ம பொருளுக்கும் காருக்கும் பங்களாவுக்கும் நம்முடைய இந்த உலகம் சார்ந்த ஆடம்பரங்களுக்கும் பேருக்கும் புகழுக்கும் தான் நம்மை வணங்குவோம். கடவுளுக்கும் பணத்துக்கும் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் நாம் ஒருபோதும் பணி செய்ய முடியாது. கடவுள் இங்கே இருக்கார்னா பணம் செல்வம் இங்கே இருக்கணும். பணம் செல்வம் இங்கிருந்து கடவுள் இங்கே இருந்தார்னா வாழ்க்கை ஒருபோதும் வளர்ச்சி அடையாது. இதைத்தான் ஆண்டவர் இந்த மூன்றாவது சோதனை வழியாக சொல்கிறார், உன் கடவுளாய ஆண்டவருக்கு மட்டும் வணங்கு. நீ சொத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ பணத்துக்கோ ஆடம்பரத்துக்கோ நீ வணக்கம் செலுத்தாதே, மாறாக கடவுளாய ஆண்டவருக்கு மட்டுமே வணக்கம் செலுத்து. அவர் மட்டுமே ஆராதனைக்குரியவர், அவர் மட்டுமே மகிமைக்குரியவர், அவர் மட்டுமே ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் மூன்றாவது சோதனை வழியாக வெளிப்படுத்துகிறார். எனவே நாம் இந்த தவக்காலத்திலே உடல் சார்ந்த சோதனைகளை வெல்ல, உள்ளம் சார்ந்த சோதனைகளை வெல்ல, ஆன்மா சார்ந்த சோதனைகள் வெல்ல நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் என்ன செய்தார். சோதனைகள் நல்லது அன்புக்குரியவர்களே, சோதனைகள் நல்லது. ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் சோதிக்கப்பட்டது அவர் நம்பிக்கையை வளர்ப்பதற்காக. நம்ம சோதிக்க போகிறோம் அப்படின்னா ஆபிரகாம் போல நம்பிக்கை வளர்க்கப்பட இருக்கிறோம். மோசே சோதிக்கப்பட்டது விடுதலையின் அரசராக மாறுவதற்காக. தாவீது சோதிக்கப்பட்டது இயேசுவினுடைய குலக்கொழுந்தாக மாறுவதற்காக. மரியா சோதிக்கப்பட்டது இயேசுவினுடைய தாயாக மாறுவதற்காக. பேதுரு சோதிக்கப்பட்டது திருச்சபையின் தலைவராக மாறுவதற்காக. பவுல் சோதிக்கப்பட்டது விசுவாசத்தின் தூணாக மாறுவதற்காக. சோதனையில் சாதனை படைக்க வேண்டும் என்றால் நாம் இவர்களைப் போல இயேசுவைப் போல நாம் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது முதல், கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சாத்தானை இயேசு வென்றது இறைவார்த்தையின் வழியாக. இறைவார்த்தையின் வழியாகத்தான் அனைத்தையும் வெல்கிறார். அப்ப இறைவார்த்தையின் மீது ஆழமான பற்று இந்த தவக்காலத்தில் நம்ம கொள்ள வேண்டும். முடிந்தவரை இந்த தவக்காலத்தில் இறைவார்த்தையை வாசியுங்கள். வாசிக்க தெரியாதவங்க உங்க பிள்ளைங்களை வாசிக்க சொல்லி கேளுங்கள். இறைவார்த்தையின் மீது ஆழமா நம்பிக்கை கொண்டு நாம் இந்த சோதனை வெல்ல முடியும். அதே போல நற்செய்தியை ஆழமாக நம்பி மனமாற வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவு என்ற அருள் சாதனத்தின் வழியாக நாம் சோதனைகளை வெல்ல முடியும். அதே போல ஆழமான இறை வேண்டலின் வழியாக சோதனைகளை வெல்ல முடியும். குடும்பங்களிலே தனிப்பட்ட ஜபங்களிலே நாம் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு இயேசுவே 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 என்று ஆண்டவருடைய பெயரை மகிமை செய்து சோதனைகளை நாம் வெல்வோம். அதே போல பிறருக்கு உதவி செய்வதன் வழியாக, பிறர் நல செயல்பாட்டின் வழியாக, மனித சேவையிலே புனிதம் காண்பதன் வழியாக நாம் சோதனையை வெல்ல முயற்சி செய்வோம். அதே போல நோன்பிருத்தல் வழியாக, தம்மையே ஒருத்துவதன் வழியாக சோதனையை வெல்ல முயற்சி செய்வோம். பாவத்தின் சூழ்நிலைகளை விட்டு, பாவத்தின் சூழ்நிலையின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிட்டு, அந்த இடத்தை விட்டுவிட்டு விலகுவதன் வழியாக சோதனைகளை வெல்ல முயற்சி செய்வோம். இப்படி பண்ற அந்த மதிப்பீடுகளெல்லாம் நாம் உள்வாங்கி சோதனையை வெல்ல நாம் முயற்சி செய்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவை போல நாம் சோதனைகள் வென்று சிறந்த இறைவனுடைய பிள்ளைகளாக, சிறந்த இறைவனுடைய சாட்சிகளாக மாற முடியும். எனவே இந்த தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ இந்த வாரத்தில் மட்டும் நம்ம திருப்பலிக்கு வந்தோம் இல்லாம, இந்த தவக்காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கெடுத்து, அது திருப்பயணமாக இருக்கலாம், ஒப்புரவு அருள் அடையாளமாக இருக்கலாம், தியானங்களாக இருக்கலாம், அதே போல நம்ம எடுக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் முழுமையாக பங்கெடுத்து நம்முடைய வாழ்வில் வருகிற சோதனைகளாக வென்று சாட்சிகளாக மாறிட, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட தேவையான அருளை ஆசீர்வாதத்தை தெய்வீக வல்லமையை வேண்டி இந்த கல்வாரி பள்ளியிலே தொடர்ந்து மன்றாடும். கண்களை மூடுவோம். இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நான் சொல்ல சொல்ல இந்த ஜபத்தை சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அன்பான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகளை கண்டு துவண்டு விடாமல் ஆழமான இறை நம்பிக்கையின் வழியாக, இறை வேண்டலின் வழியாக, தானம் செய்வதன் வழியாக, நோன்பிருத்தலின் வழியாக, ஒருத்தல் முயற்சியின் வழியாக சோதனைகளை வென்று உமது பிள்ளைகளாக மாறிட இந்த தவக்காலத்திலே எங்களை வழிநடத்தும். உம்முடைய வல்லமையும் அருளும் இரக்கமும் மன்னிப்பும் வழிகாட்டுதலும் ஆசீர்வாதங்களும் நிறைவாக எங்கள் வாழ்வில் கிடைத்திட, உமது தூய ஆவியாரின் வல்லமையை, கொடைகளை, கனிகளை தாரும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.